தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2022-2023 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை கடந்த 18 தேதி தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இதனை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து 19 தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேரவையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முன்மொழிந்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அனுமதி தரவோ கூடாது என துரைமுருகன் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தண்ணீரை தடுத்து அணை கட்டுவோம் என்று கூறுவது அடாவடித்தனம் என்று கர்நாடகத்திற்கு துரைமுருகன் கண்டனம் தெரிவித்தார். தண்ணீருக்காக தமிழ்நாடு கேரளத்திடமும் கர்நாடகத்திடமும் கையேந்தும் நிலை உள்ளதாகவும் கர்நாடக அரசின் முயற்சியை முறியடிக்க அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்தார். ஒரு கனத்தை இதயத்தோடு என்று தனியும் இந்த சுதந்திர ராகம் என்று பாரதி பாடியதை போல் என்று முடியும் இந்த காவேரி போராட்டம் என்ற நிலையோடு நான் இந்த ஒரு தீர்மானத்தை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலுக்காக நான் இங்கே கொண்டு வர இருக்கின்றேன். தமிழ்நாட்டுக்கு எங்க தண்ணி கொடுக்கணும் கரெக்டா சொல்றாங்க. மேல காவேரி கிருஷ்ணராய சாகர் நிரம்பிய உடனே 57 டிஎம்சி கொடுக்கணும். அவன் அது ஈஸியா நிரம்பாது. அதுக்கு முன்னால 20 அணை கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிரம்பி கொடுக்கணும். அதே கபினி அவங்க இப்ப எல்லாம் பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய 3000 ஏக்கர் பயிர் வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் போக மிச்சம் 60 டிஎம்சி கொடுக்கணும். ஆக 52 இது ஒரு 60 112 டிஎம்சி. இந்த 112 டிஎம்சியில 14.75 டிஎம்சி கர்நாடகத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆக மிச்சம் 97.25 டிஎம்சி மிச்சம் இருக்கு. ஆனால் நமக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் நமக்கென்று இயற்கையாக கிடைத்த தண்ணீரை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு அந்த இடத்தில் நான் நடுவிலே அணை கட்டுவேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அடாவடித்தனம். இது தேவை என்பதல்ல, ஆனால் எனக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. அதனைத் தொடர்ந்து சட்டசபையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பதிலுள்ள அறை அல்ல, கனத்த இதயத்தோடு நான் தீர்மானத்தை கொண்டு வந்தேன். ஆனால் வெந்து போன இதயத்தோடு இப்போது நாங்கள் முன்னால் நிற்கிறேன். அவர் எங்களுடைய கட்சியை குறை சொன்னாலும் சரி, என்னை சொன்னாலும் சரி, என் தலைவரை சொன்னாலும் சரி, அல்லது வேறு யாரும் சொன்னாலும் சரி, நான் இப்பொழுது கவலைப்பட மாட்டேன். எனக்கு இப்பொழுது நான் வாழ்வெடுக்க தயாராக இல்லை. என்னுடைய இந்த தீர்மானம் கண்ணியமாக நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி தான் வெளிவர வேண்டும் என்று கருதுகிறேன். அதை திசை திருப்ப வேண்டும் என்று சிறுகிற சில்மிஷன்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனவே இந்த இதை ஆதரித்து பேசிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மேகதாது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை தனி தீர்மானமாக அரசினருடைய தனி தீர்மானமாக கொண்டு வந்து அவரே முன்னுரையாக பல்வேறு வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி கட்சி பேதமின்றி அரசியல் பேதமின்றி இந்த தீர்மானத்தை ஏகமனதாக நாம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார்கள். எனவே அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதை தொடர்ந்து உரையாற்றி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நின்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த அரசுக்கு ஆதரவு தந்தமைக்கு நான் முதலில் உங்கள் அத்தனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேகதாது அணையை கர்நாடகம் கட்டுவதற்கு நிச்சயம் இந்த அரசு அனுமதி தருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை எந்த காரணத்தை கொண்டும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நடுவர்மன்ற தீர்ப்பிற்கும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இறுதி தீர்ப்புக்கும் எதிராக கர்நாடக அரசு மேற்கொள்ள துடிக்கக்கூடிய முயற்சியை தமிழ்நாடு அரசு நிச்சயம் தடுக்கும். அணைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும்
இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும். அதில் எந்தவித பாகுபாடும் நாங்கள் பார்க்க மாட்டோம். அணை கட்டக்கூடிய முயற்சி எல்லா வடிவிலும் இந்த அரசு எதிர்க்கும். தமிழ்நாட்டின் காவேரி உரிமையை, தமிழ்நாட்டு உறவுகளின் நலனை இந்த அரசு நிச்சயம் பாதுகாக்கும். தமிழ்நாட்டு உரிமையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து கட்சியினரும் வரவேற்று பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக நடந்ததை பல பேர் பதிவு செய்தாலும் நடப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு துணையாக இருப்போம் என்று ஏகமனதாக சொன்ன அனைத்து கட்சியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.